ஹலோ க்யூட்டீஸ், அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து இன்றைக்கி நம்ம வந்து பீட்ரூட் ஃபேஸ் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். இந்த பீட்ரூட் நம்ம ஸ்கின்னை நல்லா வந்து ஒரு பிங்கிஷ் க்ளோ கொடுக்கும், ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணும். மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மேக்கப்பே போடாமல் நம்ம ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்டன் லுக் கொடுக்கும், ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும், நல்ல ஷைனி லுக் கொடுக்கும் இந்த பீட்ரூட் ஃபேஸ் மாஸ்க். இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க, இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி பக்கத்தில் பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் வரும், நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கலாம். அதில் இன்றைக்கி நான் வந்து பீட்ரூட் பவுடர் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பீட்ரூட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து பீட்ரூட்டே வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி அதோடய பேஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க மாதிரி ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நான் வந்து ஆலிவிரா ஜெல் எடுத்திருக்கேன். ஆலிவிரா ஜெல் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது நம்ம ஸ்கின்னை நல்லா வந்து மாய்ஸ்டரா ஹைட்ரேட்டாக வைக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து கர்ட் எடுத்திருக்கேன், தயிர் எடுத்திருக்கேன். அதுவுமே 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஹனி எடுத்திருக்கேன். ஹனியும் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறக்கும். நம்ம ஸ்கின்ல ரொம்ப டல்லாக இருக்கும், என்ன போட்டாலுமே எனக்கு வந்து டல்லாக தான் இருக்குது அப்படிங்கிறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நல்ல ஸ்கின் க்ளோ ஆகும். இன்ஸ்டண்ட்டாகவே பார்த்தீங்கன்னா இந்த பேக் போட்டுட்டு வாஷ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேக் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லா டைப்ஸ்க்குன்னு யூஸ் பண்ணலாம். ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரா பீட்ரூட்டாக யூஸ் பண்ணும்போது அரைக்கும் போதே இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி அப்படியே கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் கர்ட் எடுத்திருக்கேன். இல்லை தயிர் எனக்கு சேராது அப்படிங்கிறவங்க ரோஸ் வாட்டர் எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக இதில் நம்ம ஆட் பண்ணுறது வந்து எசென்ஷியல் ஆயில். இன்றைக்கி நான் வந்து லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து 2-3 ட்ராப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். உங்ககிட்ட எந்த எசென்ஷியல் ஆயில் இருக்கோ அதை ஆட் பண்ணுங்கள். ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கான எசென்ஷியல் ஆயிலை யூஸ் பண்ணுங்கள். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இன்னொன்று ஒரு பவுலுக்கு உங்களுக்கு மாற்றி காட்டுறேன் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படின்னு. இந்த கன்சிஸ்டன்சியில் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக நம்ம வந்து பேக் அப்ளை பண்ணலாம். இது எப்படி வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன் என் ஹேண்டில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். உங்கள் ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்பர் டைரக்ஷன் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் மசாஜ் பண்ணுங்கள். அது மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ட்ரை ஆக விட்டுருங்க. ஒரு 10-20 மினிட்ஸ் அப்படியே ட்ரை ஆனதுக்கப்புறம் நார்மல் வாட்டரை வாஷ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கின் இன்ஸ்டன்ட் நல்லா பிரைட்டன் கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற நீங்கள் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசேஷன் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணலாம். ரெகுலராகவே வீக்லி 2x பண்ணிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த பேக் எல்லா டைப்ஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் நிஷா.